இன்றைய நிகழ்வில் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் இந்திய பிரதமருமான பமுலபர்த்தி வெங்கட நரசிம்மராவ் எனப்படும் பி வி நரசிம்மராவ் அவர்களை பற்றி நாம் காணவிருக்கிறோம். இவர் ஹைதராபாத்தைச் சேர்ந்த கரீம் நகரில் 1921 June 28 பிறந்தவராவார். இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை என்று இவர் அடிக்கடி அழைக்கப்படுகிறார். பி வி என்று பிரபலமாக அழைக்கப்படும் பி வி நரசிம்மராவ் அவர்கள் ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகம், பம்பாய் பல்கலைக்கழகம் மற்றும் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் படித்தார். ஹைதராபாத் மாநிலத்தில் 1930 பிற்பகுதியில் நடைபெற்ற வந்தே மாதரம் இயக்கத்தில் முக்கியமானவராக திகழ்ந்தார். தனது தூரத்து உறவினர்களான பமுலபூர்த்தி சதாசிவராவ், ராஜா நரேந்திரா மற்றும் திவுளப்பள்ளி தாமோதர் ராவ் ஆகியோரோடு சேர்ந்து பி வி நரசிம்மராவ் அவர்கள் 1940 காகதீய பத்திரிகை என்ற தெலுங்கு வார இதழின் ஆசிரியராகவும் விளங்கினார். ஜெயா விஜயா என்ற பெயரில் பி வி நரசிம்மராவும் சதாசிவராவும் கட்டுரைகளை எழுதினர். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியலில் சேர்ந்த ராவ் பல பதவிகளை வகித்தார். 1957 to 1977 ஆந்திர பிரதேச சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ஆந்திர மாநில அரசில் பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராகவும் திகழ்ந்தார். 1971 பி வி நரசிம்மராவ் ஆந்திர மாநிலத்தின் முதல்வரானார். நில சீர்திருத்தங்கள் மற்றும் நில உச்சவரம்பு சட்டங்களை கராராக நடைமுறைப்படுத்தினார். இவருடைய ஆட்சிக் காலத்தில் தான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இட ஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்தார். 1977 மக்களவைக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார். மத்திய உள்துறை அமைச்சராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் வெளியுறவுத்துறையின் அமைச்சராகவும் பல்வேறு துறை சார்ந்த மத்திய அமைச்சராகவும் இவர் திகழ்ந்தார். 1991 பி வி நரசிம்மராவ் இந்தியாவின் பிரதமரானார். இந்திய பொருளாதாரத்தில் வெற்றிகரமாக தாராளமயமாக்கலை கொண்டு வந்தார். இந்த சீர்திருத்தங்கள் இந்திய பொருளாதாரத்தில் வெளிநாட்டு முதலீடு வருவதற்கு வழிவகுத்தது, மூலதன சந்தைகளை சீர்திருத்தம் செய்தது, உள்நாட்டு வர்த்தகத்தில் கட்டுப்பாடுகளை நீக்கியது, வர்த்தக ஆட்சியை சீர்திருத்தியது. இந்த சீர்திருத்தங்களின் தாக்கத்தின் காரணமாக 1991-92 இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடானது 132 million $ என்பதிலிருந்து 1995-96 5.3 billion $ வளர்ந்தது. இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடு தொடர்ந்து அதிகரித்தது. உலக பொருளாதாரத்தில் இந்தியா வலுவாக கால் ஊன்றவும் உதவி செய்தது. இந்திய தத்துவ ஞானம் மற்றும் கலாச்சாரத்தில் சிறப்பு ஆர்வம் கொண்டிருந்த பி வி நரசிம்மராவ் அவர்கள் நாவல் எழுதினார், அரசியல் விமர்சனம் செய்தார், பல மொழிகளை கற்றார், தெலுங்கிலும் இந்தியிலும் கவிதைகளை தீட்டினார். பி வி நரசிம்மராவ் 17 பேசக்கூடியவராக திகழ்ந்தார். 2004 December 9 மாரடைப்பால் அவதிப்பட்ட அவர் 14 பிறகு தமது 83 வயதில் மரணமடைந்தார். இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தையான பி வி நரசிம்மராவ் அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக 1883 June 28 பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் சிவபிரசாத் குப்தாவையும் நாம் நினைவு கூறுவோம். மகாத்மா காந்தியடிகளின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்த சிவபிரசாத் சுதந்திர போராட்டத்தின் பல்வேறு இயக்கங்களுக்கு உதவியாகவும் நிதியுதவி செய்பவராகவும் தமது வாழ்க்கை முழுதும் தீவிரமாக செயல்பட்டார். தேசிய தலைவர்களான பாலகங்காதர திலகர், மகாமன மதன்மோகன் மாளவியா உள்ளிட்ட பலரும் வாரணாசிக்கு வரும்பொழுது அடிக்கடி சிவபிரசாத்துடன் தங்குவார்கள். சிவபிரசாத்தின் அறிவுரை மற்றும் ஆதரவை பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கான இந்திய போராட்டத்திற்கு உதவக்கூடிய வகையில் 1920 குப்தா ஆஜ் என்ற இந்தி தினசரி பத்திரிகையை அவர் துவங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸில் பல ஆண்டுகளுக்கு இவர் பொருளாளராகவும் விளங்கினார். இவர் வாரணாசியில் மகாத்மா காந்தி காஷி வித்யா பீடம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். பள்ளிப்படிப்பை துறந்து சுதந்திர போராட்டத்தில் சேர்ந்த இளைஞர்களுக்கு அது நல்வாய்ப்பாக அமைந்தது. கதர் துணிகளை மேம்படுத்துவதற்கு அக்பர்பூரில் இந்தியாவில் முதலாவது காந்தி ஆசிரமம் அமைக்கவும் சிவபிரசாத் 150 acres நிலம் வழங்கினார். காந்தியடிகள் இவரை குறிப்பிடும் பொழுது சிவபிரசாத் குப்தாவை ராஷ்டிர ரத்னா, தேசத்தின் ஆபரணம் என்று சிறப்பித்தார். சேவா புபவன் என்ற அவருடைய இல்லத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் 1928 அமர்வை வாரணாசியில் நடத்துவதற்கு சிவபிரசாத் குப்தா முக்கியமானவராக திகழ்ந்தார். இவரது சேவா புபவன் இல்லம் பெயருக்கு ஏற்றபடி மக்களுக்கு விருந்தோம்பல் அளிக்கும் இடம் என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிர்மாணிக்க முதலாவது நன்கொடையாக
சிவபிரசாத் 100,000 ரூபாயை வழங்கினார். 1944 ஏப்ரல் 24 இந்த மாபெரும் தேசியவாதியின் மூச்சு நின்று போனது. இந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.